வணக்கம், நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஐடிசி ஸ்டாக் பத்தி தான். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஐடிசி பங்க பத்தி அடுத்தடுத்து வீடியோஸ் கேக்குறீங்க. ஐடிசி பத்தி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த டவுனுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு, நான் அதனாலதான் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த ஸ்டாக் வந்து கொஞ்ச நாளா பெரிய மொமெண்ட்டை கொடுக்கல. ஏன் அப்படின்னா, ஐடிசி ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஸ்ட்ராங்கான ஹைக்கு போச்சு. எங்கேயுமே பிரீத்திங் செஷன் கூட எடுத்துக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், 341 ரூபாயில இருந்து ஏற ஆரம்பிச்ச ஸ்டாக்கு 470 ரூபா போயிட்டு தான் இறங்க ஆரம்பிச்சது, ஒரு தொடர் ஏற்றம். பட் இப்ப கொஞ்ச நாளா ஐடிசியுடைய வேல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அது ஒரு நல்ல ஹைக்ல தான் இருக்கு. சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் நீங்க ஓவராலா பாருங்களேன், இட்ஸ் அ குட் ப்ராஃபிட். ஓகேங்களா சார், இது ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ ஆஸ் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு நெகட்டிவ் இஷ்யூ இல்லை. பட் என்னன்னா, ஒரு அடுத்தடுத்து ஒரு நியூ ஹைக்கு போகாம ஏன் ஸ்லோ டவுன் ஆகுது, ஏன் 500 ரூபாய் தாண்டல அப்படிங்கிற கேள்விக்கு பதில், பிளஸ் Q4 ரிசல்ட், டிமர்ஜர் வியூ, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுடைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸஸ் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. 15 days ஆன்லைன் ஸ்பெஷல் கோர்ஸ் வர 22nd இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காலோ டெக்ஸ்டோ பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஐடிசி 436 ரூபாய் விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பங்கு, இந்த குவார்ட்டர் 17,923 கோடி சேலும், 5,191 கோடி ப்ராஃபிட்டும் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சேல் பாத்தீங்க அப்படின்னா, குவார்டர் ஆன் குவார்டர்ல பெரிய தாந்தும் இம்ப்ரூவ்மெண்ட்டா அவங்க காமிச்சு நான் பார்த்ததே இல்லை ஆஃப்டர் 2022. பிகாஸ் அவங்க ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய முக்கிய முன்னணி பிஸ்னஸ் வந்து டொபோக்கோ, அதுலதான் அவங்களுக்கு அதிக ரெவென்யூ, அது கொஞ்சம் டல் ஆச்சு. பட் அவங்க தன்னுடைய பிசினஸை தக்க வச்சுக்கிறதுக்கு FMCG அதீத கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் சேல் குறைஞ்சிருக்கு, லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஃப்ரம் 5,407 crore இருந்து 5,191 crore தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தின வியூ கொஞ்சம் நெகட்டிவா இந்த பங்குக்கு போறதுனால இன்வெஸ்டரா இருக்கிற நமக்கு இந்த ஸ்டாக் என்னடா ஒரு மாதிரி மைல்டா தான் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. பிகாஸ் March 2023 இருந்து March 2024 இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 5,243 கோடியா பிசினஸ் ப்ராஃபிட் காமிச்சவங்க 5,191 கோடின்னு Between 4,900 crore to 5,300 crore இருக்கும்போது ஆவரேஜா இவங்க 5,100 crore தான் இந்த ஒரு வருஷத்துல ப்ராஃபிட்டை குவார்டர் ஆன் குவார்டர் காமிச்சிருக்காங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ அந்த பங்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஹோப் வந்து இன்ஸ்டிடியூஷன் சைடு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்கு தள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த FIA ஹோல்டிங் 43.26 இருந்து 40.95 குறைஞ்சிருக்கு. DII ஹோல்டிங் அவங்க குறைச்சதா அப்படி இன்க்ரீஸ் பண்ணுது. அதே சமயம் பப்ளிக் ஹோல்டிங் 15.23 இருக்கு. ஸோ FIA பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ட்ரேட் அந்த ஸ்டாக் ஷுட் இன்க்ரீஸ். ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சுப்பாங்க, இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ஸ்டாக் இறங்கும் போது அந்த ஸ்டாக்ல கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால ஐடிசி, ஆனா அவங்க அளவுக்கு நம்மளால வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, ஆஸ் அ ரீட்டைலர்ஸ் கால்குலேட் பண்றவங்களால முடியும். நாம வந்து அதீத டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லைன்னு நான் பர்சனலி நினைக்கிறேன். ஏன்னா பிரைமரி ஒர்க்ஸ் நமக்கு அதிகமா இருக்கும்போது செகண்டரியா நாம ட்ரேடிங் பண்ணும்போது செகண்டரி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பங்குகள் நல்ல ஏற்றத்தை கொடுத்தாலே நமக்கு போதும். 3 years once 5 years once நம்ம டெய்லி அந்த ஸ்டாக்கை பார்த்து அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை. அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ்ல ஐடிசி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டாக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த பங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐடிசி வருஷ சேல் பாத்தீங்க அப்படின்னா
ஒரு வருஷத்துக்கு 70,881 கோடி சேலும் 2,20,751 கோடி ப்ராஃபிட்டும் காமிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ஸை விட இந்த வருடம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 5,000 கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல வருஷத்துக்கு 10% ப்ராஃபிட்டை காமிச்சிருக்காங்க. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 8% சேல்ஸ் குரோத் காமிச்சிருக்காங்க. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இவங்களுடைய டிவிடெண்ட் யீல்ட் 2.92% இருக்கு. இந்த நிறுவனத்துடைய பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அதிகரிக்குது, கடன் குறையுது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு பங்கை பாக்குறோம் அப்படின்னா ஹோல்டிங் பேட்டர்ன் நீட்டா இருக்கணும், அதீத சேஞ்சஸ் வரக்கூடாது, சேல்ஸ் நல்லா இருக்கணும், பெரிய நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது, நமக்கு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் கிடைக்கணும். இதெல்லாம் தாண்டி பிசினஸ் வைஸ் அந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு நல்ல மொமெண்ட கொடுக்குது அப்படின்னா அது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐடிசி சேல்ஸ் வைஸ், டிவிடெண்ட் வைஸ், பிசினஸ் வைஸ் நமக்கு ஒரு நெகட்டிவிட்டியை லாங் டேர்ம்ஸ்ல கொடுக்காது. இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு அப்புறம் இந்த பங்கு கொஞ்சம் பிரீத்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகி ஏறலாம். இந்த ஸ்டாக் ஒரு 800 எல்லாம் டச் பண்ணும்போது அகைன் இவங்க ஒரு போனஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஐடிசி போனஸ் ஸ்டாக், போனஸுக்காகவே ஐடிசியை வாங்கின காலம் இருக்கு. பிகாஸ் நீங்க பாருங்க, ஐடிசி 2005, 2010, 2016 லாஸ்ட் நான் வந்து 20 இயர்ஸ்ல காட்டுறேன். 2005 to 2024 இந்த டேட்டாலேயே உங்களுக்கு வந்து 3 times போனஸ் கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன்ல 2005ல ஸ்பிளிட் நடந்திருக்கு. வருஷம் தவறாம ப்ராப்பர் டிவிடெண்ட் கன்சிஸ்டண்டா பே பண்றாங்க. ஸோ ஐடிசி ஒரு பெரிய பிராண்ட். சரி, பிராண்ட் மட்டும் ஓகேவா, சேல்ஸ் பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதையும் அவங்க தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஐடிசி மாதிரி ஒரு நல்ல பங்குகள் மார்க்கெட்ல கிடைக்கும் போது அந்த ஸ்டாக்கோட க்ரோத்து நல்லா இருக்கலாம். இப்ப கொஞ்ச நாளா ஐடிசி ரொம்ப பெருசா ஏறாம ஒரு பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா ஒரு பிளாட் மூமெண்ட்ல இருக்க அந்த ஹைக் போகலன்னு யோசிக்க தேவையே இல்லை. டெக்னிக்கலி இது அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அண்ட் ஐடிசியோட டிமர்ஜ், ஐடிசியோட ஒன் ஆஃப் த பிசினஸ் தான் ஐடிசி ஹோட்டல். அந்த ஹோட்டல் பிசினஸ அவங்க டிமர்ஜ் பண்றாங்க. 10 ஐடிசி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும். June 6th அன்னைக்கு இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. 440 ரூபாயில இருக்கும்போது இந்த ஸ்டாக்குடைய ஸ்பிளிட் பத்தி நம்ம டிமர்ஜர் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு 436, பெரிய நெகட்டிவிட்டி இல்லை. ஸோ டிமர்ஜருக்கு அப்புறம் இந்த பங்கு குறைந்து அந்த டிமர்ஜர் ஆன ஸ்டாக்கு லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பங்குக்கு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இன்னும் ஸ்ட்ராங் மூமெண்ட்டை கொடுக்கலாம். சப்போஸ் இறங்குதுன்னா கூட அது நமக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவசியமா பகிர்ந்து போங்க. இந்த மாதிரி வேணும் எந்த பங்கை பத்தி சிம்பிளா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக்.